நாங்கள் எப்பவும் பங்காளிங்க கூடலாம் கூட்டணி வச்சுக்க மாட்டோம். எங்களோட கூட்டணி எப்பவுமே மாம மச்சான் கூட்டணி தான். இப்படி தாங்க இன்னைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயந்தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள்கிட்ட செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து ஒரு செய்தியாளர் கேள்வி வந்து கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் எந்த பங்காளி கூட கூட்டணி வச்சுப்பீங்க, அதாவது திமுக கூடயா அதிமுக கூடயா அப்படின்றத கேட்காம சிம்பாலிக்காக எந்த பங்காளி கூட கூட்டணி வச்சுக்குவீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. இந்த ஒரு கேள்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கலைஞர் அவர்களுக்கான நாணய வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்கிட்டவுனே நிறைய கருத்துக்கள் எப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, பாஜகவும் திமுகவும் கூட்டணி வச்சுக்குவாங்களோ, இவங்க ரெண்டு பேரும் இணக்கமாக செயல்படுறாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக தான் இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு உடனே அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் பங்காளி பக்கமே போக மாட்டோம், பங்காளிங்க கூட எப்படி நாங்கள் கூட்டணி வச்சுக்கவே மாட்டோம், எந்த பங்காளிங்கனாலும் நாங்கள் ஒதுங்கி தான் வந்திருப்போம், எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னா மாம மச்சான் கூட்டணியாக வந்திருக்கோம். இந்த மாம மச்சான் கூட்டணிக்கும் பங்காளி கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பங்காளி கூட்டணி அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் வந்திருப்பாங்க, ரெண்டு பேரும் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் மாம மச்சான் கூட்டணியில் அந்த மாதிரி கிடையாது. எங்கள் கூட்டணியில் எந்த விதமான வேறுபாடு, இனம், மதம் எதுவுமே கிடையாது. நாங்கள் யார் கூட வேணால் கூட்டணி வந்து வச்சுக்குவோம். இதனால தான் எங்களோட கூட்டணியை மாம மச்சான் கூட்டணி அப்படின்னு வந்து சொல்கிறோன்னு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இது மாதிரி பேசினவுடனே டக்குன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா, சரி உங்களோட கூட்டணி மாம மச்சான் கூட்டணின்னு சொல்கிறீங்க, இந்த ஒரு கூட்டணியில் விஜய் அவர்கள் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டுட்டாருங்க. இந்த கேள்வி கேட்டவுடனே அங்கே இருந்த பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரித்தவுடனே அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களோட மாம மச்சான் கூட்டணியில் யார் வேணால் வரலாம், இதில் இன வேறுபாடு எதுவுமே கிடையாது, அதனால் விஜய் அவர்கள் கூட வரலான்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ இதை வச்சு தான் எல்லாரும் என்ன வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ பாஜக வந்து விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்க கூட ரெடியாக தான்ப்பா இருக்காங்க, விஜய் அவர்கள் மட்டும் தலையசைச்சா போதும், பாஜகவும் விஜயும் கூட்டணி வச்சிருவாங்க போலன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் பாஜகவோட மைண்ட் செட் இந்த விஷயத்தில் இப்படி இருக்குது. உண்மையிலே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாரு, அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றத பொறுத்துருந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும். ஆனால் உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த மாம மச்சம் கூட்டணி கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இதை வந்து பார்த்துட்டு தான் அண்ணாமலை அவர்களை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படிப்பா இவருக்கு மட்டும் இப்படி யோசனை வருது, கரெக்டாக பங்காளி அவங்க பங்காளின்னு சொன்னால் அவங்களை அடிக்கிற மாதிரி மாம மச்சான் கூட்டணின்னு சொல்லிட்டு எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்க. உண்மையிலே அண்ணாமலையோட திங்கிங் வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசின பேச்சுக்கும் இதே செய்தியாளர் சந்திப்பில் சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவோட நாணய வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழக பாஜகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்களா, எங்களை பி டீம்னு சொன்னீங்க, இவங்க தான் பி டீமாக இருக்காங்க, ரெண்டு பேர் எப்படி கூட்டு கலவணியாக இருக்காங்க பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சுருந்தாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்களும் பதிலடி வந்து கொடுத்துருந்தாரு. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிற பேச்சா இது, அவர் வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து வரலாமா, இவர் பேசுகிற பேச்சை பார்க்கும்போது எப்படி இருக்குது, பாஜகன்ற ஒரு கட்சியை வேறு யாருமே பார்த்ததே இல்லை, வேறு யாரு கூடயுமே கூட்டணி வச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசுகிறாரு, ஒரு தலைவர் மாதிரியா பேசுகிறாருன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதிலுக்கு விமர்சனம் பண்ணார். இந்த ஒரு பிரச்சனை இதோடு நிற்காமல் அடுத்து எரியரத்தியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து ஒரு சில விஷயத்தை பேசிட்டாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசியலை பற்றி புரிஞ்சுக்கணும், அவருக்கு தமிழக அரசியலை பற்றி புரிதலே இல்லை, தமிழக அரசியல் கலவரமும் தெரியல நிலவரமும் தெரியல, இப்படியே போனால் எப்படி வந்து இவர் பேசி ஓட்ட முடியும், இவ்வளவு நாள் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, எங்களோட எதிரி திமுக தான், கருணாநிதி அவர்கள் தான் எங்களோட எதிரி, ஸ்டாலினை அழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஆனால் திடுதுப்புன்னு இதே அண்ணாமலை அவர்கள் போய் கருணாநிதி அவர்களுக்கு கும்பிடு போட்டுட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் நியாயமா? இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு தானே வந்திருக்காங்க, இவரோட நிலைப்பாடு இதிலே கிளீனாக வந்து தெரியுது.
இவர் எந்த அளவுக்கு தமிழக அரசியல புரிஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லி இந்த ஒரு சம்பவமே எங்களுக்கு புரிய வச்சிருச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாரு. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க. இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பயுமே ஒரு அரசியல் தலைவருக்கு கும்பிடு போடுறது தப்பு இல்லை, அவங்க காலில் விழுகிறது தான் தப்பு. நானாவது முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு கும்பிடு தான் வந்து போட்டேன், ஆனால் நீங்கள் எத்தனை பேர் காலில் விழுந்தீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா? சசிகலா அம்மா நின்றுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே அப்படியே கூணி குறுகி இப்படி தான் வந்து உட்காருவீங்க. அந்த ஃபோட்டோவெலாம் கூட நான் இப்போ உங்ககிட்ட வந்து காமிப்பேன். அதே மாதிரி அவங்கக்கிட்ட பேசும்போது கூட வாயில் கை வச்சு அவ்வளோ தூரம் தான் நீங்கள் வந்து பேசுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுனதுக்கான காரணம் என்ன? வாயில் தேவையில்லாத வார்த்தைகள் வந்துடக்கூடாது, உங்களோட நாக்கு அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஆக்ஷனோட நீங்கள் வந்து பேசுவீங்க. இப்படிலாம் நீங்கள் இன்னொருத்தவங்க காலில் விழுந்துக்கிட்டு இருக்கும்போது என்னையை பற்றி பேசலாமா? என்னையை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்களை வணங்கினதை நான் பெருமையாக தான் வந்து பார்க்குறேன். எனக்கும் அவருக்கும் சித்தாந்தங்கள் வைஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம், இப்போவே அது எனக்கு ஒத்துப்போகாமல் இருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை தமிழகத்தோட முதல்வராக வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு மரியாதை செலுத்துகிற தப்பு இல்லையே, இதை நான் பெருமையாக தான் வந்து பார்க்குறேன். நான் ஒன்றும் சிறுமியாலாம் வந்து பார்க்கல. அதனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன டிகிரேட் பண்ண பார்க்காதீங்க. உங்களை பற்றி எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காருங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் இவ்வளவு தூரம் பஞ்சாயத்து வெடித்ததுக்கான காரணம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போனது தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் பண்ண சம்பவங்கள் அப்படி எல்லா இடத்துலையுமே திமுகவை எதிர்த்து சரமாரியான கேள்விகளை வந்து கேட்டிருக்காரு. பாரபட்சம் இல்லாமல் திமுக வந்து எதிர்த்துருக்காரு. இவ்வளவு தூரம் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடில் வந்து இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் எப்படி இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகலாம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே இலகணேசன் அவர்களோட ஃபங்க்ஷனில் கூட மம்தா பானர்ஜி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த ஒரு விழா வந்து புறக்கணித்தார். அதே மாதிரி நியாயப்படி இந்த ஒரு விழாவை அண்ணாமலை அவர்கள் வந்து புறக்கணிக்க தானே வந்து செஞ்சுருக்கணும். இப்படி இருக்கும்போது ஏன் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அண்ணாமலை வந்து போனார்? அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்க மாதிரி தானே வந்து தெரியுது. அண்ணாமலை பண்ணது சரியா? இந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் அவரை பார்த்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து அவரே ஒரு ப்ராப்பரான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காருங்க. இந்த ஒரு விஷயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இப்போ இலகணேசன் அவர்களுக்கான ஃபங்க்ஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பர்சனல் விழா, அந்த ஒரு விழாக்கு நான் போயே ஆகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஆனால் இப்போ நடந்த நாணய வெளியீட்டு விழா வந்து ஒரு அரசு விழாவாக தான் நடந்துச்சு. அது ஒரு அரசு விழா அப்படின்றனால தான் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தார், இன்னும் நிறைய நிர்வாகிகள் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அரசு விழாவில் நான் போய் கலந்துக்காமல் அதை புறக்கணிச்சு அப்படின்னா அது ஒரு தவறான விஷயமாக தான் வந்து இருக்கும். அதனால தான் திமுகவுக்கு எனக்கும் எவ்வளவோ எதிரான நிலைப்பாடு இருந்தாலுமே கூட நான் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. உண்மையிலே அவர் கொடுத்த விளக்கம் வந்து சரியானதாக தாங்க வந்து இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா இதே செஸ் ஒலிம்பியாட் ஃபங்க்ஷன் அப்போ பிரதமர் மோடி அவர்களும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ரொம்பவே இணக்கமாக வந்து செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு விழா முடிஞ்சவுடனே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஒரு சம்பவம் தான் இப்போயும் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிற விஷயங்கள் தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணணும், அவர் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இஷ்டத்துக்கு இந்த மாதிரி நியூஸை போட்டுட்டு வந்துட்ருக்காங்க. அதுக்கு ஒரு தரமான பதிலடியை அண்ணாமலை அவர்களும் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.